ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராவல் கைட் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் குற்றாலமில் ஒன் டே ட்ரிப் என்னெல்லாம் கவர் பண்ண முடியும் பார்க்க போகிறோம். ஒரு நாளில் குற்றாலத்தில் என்னெல்லாம் பார்க்கலாம், வாங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் சென்னையிலேருந்து பொதிகை எக்ஸ்ப்ரெஸ்ஸில் தென்காசி ஜங்ஷன் வந்து இறங்கிட்டோம். அங்கேருந்து ஹில் வியூ ரெசார்ட்டுங்கிற இந்த ஹோட்டலில் ஆல்ரெடி நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அங்கே ஆட்டோ எடுத்துகிட்டு ஜங்ஷன்லேருந்து இந்த ஹில் வியூ ஹோட்டலுக்கு 200 கேட்டாங்க. இதில் வந்து நாங்கள் டபுள் பெட்ரூம் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். அந்த ரூமோட என்ட்ரன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் ஹால். ஹாலில் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு பெட்ரூம், நேராக வந்து கிச்சன் இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், நல்ல பெருசாகவே இருந்துச்சு. பெட்ரூமே நல்ல கிங் சைஸ் பெட்டு மாதிரி செம பெருசாக இருந்தது. 3 பேர் தாராளமாக படுக்கிற மாதிரி இருந்துச்சு. அது கூடவே அட்டாச்சு ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அடுத்ததாக ஹால். ஹால்லேருந்து அப்படி நேராக உள்ளே வந்தால் கிச்சன். கிச்சனில் நீங்கள் உங்கள் பாத்திரம் நீங்களே எடுத்துகிட்டு வந்து சமைக்கலாம். ஒருவேளை எடுத்துகிட்டு வர முடியாதவங்க, பக்கத்துலேயே நிறைய பாத்திரங்கள் வாடகைக்கு கிடைக்குங்கிற போர்டே இருந்துச்சு. நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு, மிக்சியிலேருந்து எல்லாமே கிடைக்கும்னு போர்டு இருந்துச்சு. அங்கே எடுத்துகிட்டு கூட நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இது இன்னொரு பெட்ரூம். இது சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்தது, ஆனால் பெட்டோட சைஸ் அதே தான், குயின் சைஸ் மாதிரி நல்ல பெருசாகவே இருந்துச்சு. 3 பேர் படுக்கிறாப்பில் இருந்துச்சு. இது கூடவும் அட்டாச்சு பாத்ரூம். பாத்ரூமும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இந்த ரூமோட ரெண்ட் 2000 சொன்னாங்க, நாங்கள் ஆஃப் சீசனில் போனனால. அப்புறமா நிறைய சிங்கிள் ரூம்ஸ் இருந்துச்சு, அதாவது டபுள் பெட் கொண்ட சிங்கிள் ரூம்ஸ். அதோட ரெண்ட் வந்து 1000 ருபீஸ் சொன்னாங்க. இது எல்லாமே ஆஃப் சீசனோட ரேட். ஆன் சீசனில் ரேட் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3000-4000 கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹோட்டலில் எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, சில ரூம்ஸில் ஹீட்டர் அவைலபிளாக இல்லைங்க. ஸோ அதை மட்டும் க்ராஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். இந்த ஹோட்டலோட ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஹோட்டல் வெளியிலவே பாருங்கள், இந்த மாதிரி நுங்கெல்லாம் காலையிலே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதினீர் நுங்குன்னு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. இந்த ஊர் சுற்றி ஃபுல்லாக குரங்கு தான். ஸோ நீங்கள் எந்த கவரும் கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. பேக் பேக் அந்த மாதிரி பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க. கவர் ஏதாவது எடுத்துகிட்டு வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக குரங்கு எடுத்துகிட்டு போயிடும். ஹில் வியூ ஹோட்டல்லேருந்து மெயின் குற்றாலம் 300-400 meters தான் இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிற மெயின் குற்றாலம் என்ட்ரன்ஸில் இருக்க இந்த சின்ன ஹோட்டலில் தான் நாங்கள் மார்னிங் சாப்பிட்டோம். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, ரேட் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. இப்போ மெயின் குற்றாலம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் டிசம்பர் மந்தில் போயிருந்தோம். தண்ணி வந்து ஓரளவு மீடியமாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை. இங்கே ஜென்ஸ் தனியாக லேடிஸ் தனியாக குளிக்கிற மாதிரி இருந்தது. உங்களுக்கு முன்னாடி போலீஸ் உட்காந்துருக்காங்க தெரியுதுங்களா, அதில் ரெண்டு லேடி போலீஸ் ரெண்டு ஜென் போலீஸ் இருந்தாங்க. ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்க விட மாட்டாங்க. குற்றாலம் குளிச்சுட்டு வெளியில் வந்ததும் பதநீர் இருந்தது, சூப்பராக இருந்துச்சு, குடிச்சிட்டோம். அடுத்து நிறைய மூலிகை பொருட்கள் அது இதுன்னு செம்மையாக நிறைய வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நாங்கள் மினி டீ நகருக்குள்ளே என்ட்ரானால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அவ்வளோ ஷாப்ஸு, அதில் கிடைக்காத பொருளே இல்லைன்னு சொல்லலாம். சுட சுட கண்ணு முன்னாடி சிப்ஸ் எல்லாம் போட்டு தராங்க. அதுவும் தேங்காய் எண்ணெயில் வாசனை சூப்பராக இருந்துச்சு. பாதாம் பால் சுட சுட எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே கிடைக்குங்க, கிடைக்காத பொருளே கிடையாதுங்க. ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. இந்த பஜார், எஸ்பெஷலாக இந்த பஜார் பற்றி நான் சொல்லணும். இதில் ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு, எல்லாத்தோட ரேட்டுமே பயங்கர ரீசனபிளாக இருந்துச்சு. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு தோணும், அந்த அளவுக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து மெயின் குற்றாலமில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபைவ் ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தது மெயின் குற்றாலம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐந்தருவி. ஃபைவ் ஃபால்ஸ் ஐந்தருவின்னு சொல்லப்படுற அருவிக்கு தான் நம்ம போக போகிறோம். மெயின் குற்றாலம்லேருந்து ஃபைவ் ஃபால்ஸுக்கு ஆட்டோவில் போனோம். 200 சார்ஜ் பண்ணாங்க. இங்கே ஆட்டோ பாருங்கள், டிவியெல்லாம் வச்சுட்டு அதில் ஃபிலிம் எல்லாம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, போகிற வழி கூட சூப்பராக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு ரொம்ப நல்லா இருந்தது. இது தான் அங்கே ஃபைவ் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ். நம்ம மெயின் குற்றாலம்ல பார்த்த அளவுக்கு நிறைய ஷாப்ஸ் இல்லை, இதில் கொஞ்சமாக தான் ஷாப்ஸ் இருந்துச்சு. மெயின் குற்றாலம்னா அங்கேருந்து தென்காசி ஜங்ஷனுக்கு அதுக்கு இதுக்குன்னு பஸ்ஸு அது இது நிறைய இருந்துச்சு. பட் இது வந்து கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருந்துச்சு. பஸ்ஸு அதெல்லாமே ஃபெசிலிட்டி இங்கே கம்மி தான், கொஞ்சம் தனியாக இருக்க மாதிரி இருந்தது. ப்ளஸ் ஷாப்ஸுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, அந்தளவு ஜாஸ்தி ஷாப்ஸும் கிடையாது. பட் இது நைட் டைமு, லேடிஸ் எல்லாருமே வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப சேஃபான பிளேஸுன்னு சொன்னாங்க. குரங்கு பாருங்கள், பனங்காலங்க சாப்பிட்டுட்டு இருந்துச்சு நாங்கள் போக்குறப்போ. ஸோ கையில் வந்து நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போனாலும் ரொம்ப சேஃபாக எடுத்துகிட்டு போகணும். கவர் அந்த மாதிரினா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடும். இதுதாங்க ஃபைவ் ஃபால்ஸு.
அஞ்சு இடத்துல தண்ணி விழுதான், அதனால தான் இந்த ஃபால்ஸுக்கு வந்து ஃபைவ் ஃபால்ஸ்னு பேர். இதுலேயும் லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக குளிக்கிற மாதிரி இருக்குங்க. அங்கே ரெண்டு பேருமே வர முடியாத மாதிரி, லேடிஸும் இந்த பக்கம் வர முடியாது, ஜென்ஸும் அந்த பக்கம் வர முடியாத மாதிரி கம்பியெல்லாம் இருக்கும். ப்ளஸ் போலீஸ் எப்பயுமே இங்கே இருப்பாங்க, லேடி சைடில் லேடி போலீஸ், அங்கே ஜென்ஸ் பக்கமும் போலீஸ் இருப்பாங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்க விட மாட்டாங்க. அப்படியே யாராவது பசங்க எடுத்தாங்கன்னா போலீஸ் ஃபோன் வாங்கி வச்சுக்கிறாங்க, ஃபோன் வாங்கி டெலிட் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. எனக்கு மெயின் குற்றாலமில் விட ஃபைவ் ஃபால்ஸ் பிடிச்சிருந்தது. கிட்ஸுக்கு வந்து ரொம்ப விரும்பி குளித்தாங்க. இந்த மாதிரி கீழே படுத்துகிட்டே குளிக்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு தண்ணி இருந்ததும் ரொம்ப ஹாப்பியாக குளித்தாங்க. மெயின் குற்றாலமில் கொஞ்ச நேரம் குளித்ததுக்கப்புறமா போலீஸ் வந்து வந்துருங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஃபைவ் ஃபால்ஸில் அப்படி சொல்லலை, நிறைய நேரம் குளிக்க விட்டாங்க. அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, கிட்ஸும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. மெயின் குற்றாலமில் விட ஃபைவ் ஃபால்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. குளிச்சுட்டு வெளியே வந்ததும் நிறைய பழங்களோட வகைகள் வந்து வித்துட்ருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேக் பேக் மாதிரி கொண்டு வந்துட்டு அதில் இதெல்லாம் வச்சு சேஃபாக எடுத்துகிட்டு போங்க. கையில் மட்டும் வாங்கிட்டு கண்டிப்பாக போக முடியாது. அப்புறமா ஃபைவ் ஃபால்ஸ் வெளியிலவும் சரி, மெயின் குற்றாலம் வெளியிலவும் சரி, கோவில் இருக்குதுங்க. எனக்கு கோவிலை கவர் பண்ண முடியல, பட் கோவில் இருக்குது. நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே கோவில் போயிட்டு வரலாம். இதுதான் ஃபைவ் ஃபால்ஸ்க்கு வெளியில் இருக்கிற கோவில். அடுத்ததாக தென்காசி, இதுக்கு பேர் வந்தது இந்த கோவில்னால் தான். சவுத்தில் இருக்க காசி கோவில், விஸ்வநாதர் கோவில் தான் இந்த தென்காசி. எனக்கு உள்ளெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியல, பட் இது பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட கோவில், ரொம்ப பழங்காலத்து கோவில். கோவில் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது தென்காசி பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த கோவிலை மிஸ் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தென்காசி கோவிலுங்க. திரும்பி திரும்பி வரணும்னு தோணுச்சு. நீங்களும் இதே மாதிரி குற்றாலம் போனீங்கன்னா தென்காசி கோவில் மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாம் மூணு லொக்கேஷன் பார்த்துருக்கோம், மெயின் குற்றாலம், ஃபைவ் ஃபால்ஸ், தென்காசி கோவில். நீங்கள் குற்றாலம் போனீங்கன்னா இந்த மூணு பிளேஸ் கண்டிப்பாக போங்க. இன்னும் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.